ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசபையின் சார் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த 9ஆம் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மழை தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவனுமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதிமான் ஆக்குகிற தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான் ஆக்கக்கூடிய வல்லமையில் ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். பரிசுத்தவனாய் மாற்ற வல்லமையுள்ள தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஒரு அலையிலே சொல்லுங்கள், அலையிலுவையா, ஸ்தோத்திரம். அதைத்தான் நாங்கள் ரோமர் 8 வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்க. வாசிக்கேற்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அலையிலுயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், கீழ்ப்படியாதவர்கள் இருக்கலாம், உங்கள் குணம் மாறாமல் இருக்கலாம், ஸ்தோத்திரம். மற்ற எல்லாரும் உங்களை பார்த்து தவறாய் பேசலாம். இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். ஒரு அலையிலே சொல்லுங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், ஸ்தோத்திரம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் எப்படி வளமில்லை? வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து, நல்லா கேட்டுங்க, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்ய சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசுவுடைய இரத்தம் எந்த மனிதனையும் என்ன செய்ய நீதிமானாக்குகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜீவனை விடக்கூடிய சமயத்தில் வலதுபுற ஒரு கல்லனும் இடதுபுற ஒரு கல்லனும் தான். ஒரு கல்லன் அவரை குற்றம் சாட்டினான், ஒரு கல்லன் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை அவன் ஏற்கனவே கேட்டவனாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, நீர் உங்களுடைய பரதேசில் அடியே நீ நினைத்தரல வேண்டுங்க, என்னை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்கள் என்று ஜோமன் வேண்டி கொண்டான். ஆண்டவர் சொன்னால், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பாருங்கள், ஒரே நொடியில் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், அல்லேலூயா, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம், கொடூர பாவியாய், கள்ளனாய், திருடனாய், ஸ்தோத்திரம், விபச்சாரக்காரனாய் இருந்ததான ஒரு கள்ளனை ஒரே நிமிடத்தில் அவருடைய இரத்தம் மாற்றும். எந்த மனிதனை மாற்றும்? இன்றைக்கு எத்தனை பேர் சாட்சியை பார்க்குறீங்க? அநேக சாட்சிகளை நானே சொல்ல முடியும். பல பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிற எத்தனை மனிதர்களை நம்ம சாட்சி கேட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு உங்களை நீதிமான ஆக்குவார். அல்லேலூயா. மற்றவர்கள் எப்படி வேணாலும் பேசட்டும், எத்தனையோ பேரை நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்தோத்திரம், சாட்சியாக சொல்ல முடியும். அநேக மனிதர்கள், ஸ்தோத்திரம், செயின் ஸ்மோக்கர்ஸ், எத்தனையோ பேர் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உடனே அந்த சிகரெட்டில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. விடைவிடாத குடிகாரர்கள், மதுபான பிரியர்கள், எத்தனையோ பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். பாவத்தை விட முடியாமல் பாவத்தில் தரித்த, ஸ்தோத்திரம், மூழ்கி கிடந்தவர்களை கர்த்தர் இணைச்சிருக்கிறார், நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். வேதத்திலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஸ்தோத்திரம். இந்த பூமியிலும் ஏராளமான சாட்சிகள், ஒவ்வொரு சபையில் போய் நீ விசாரித்து பாருங்கள், பலவிதமான பாவத்திற்கு பாவியாய், ஸ்தோத்திரம், விபச்சாரக்காரனாய், வேசிக்கல்லனாய், ஸ்தோத்திரம், கொலைக்காரனாய், திருடனாய் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் மனம் திரும்பின சாட்சிகள். அதே தேவன் இன்றைக்கு நம்மை நீதிமானாக்குவார். ஏதோ தவறு செய்து மனசில் உறுத்தலோடு, ஐயோ நான் பாவம் செய்தவனே, தப்பு பண்ணிட்டேனே அப்படி நினச்சேன்னா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட இறக்க நம்ம என்ன செய்யும், நீதிமானாய் மாற்றும். சிலுவையில் கல்லனை நீதிமானாய் மாற்றினவர். வேதத்தில் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்களுடைய 3வது நபர் யாக்கோபு. இவனுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா ஏமாற்றி 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 வர்றதான்.
அண்ணனை ஏமாற்றி சிரேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், அப்பாவை ஏமாற்றி அண்ணனுக்கு போகிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், ஸ்தோத்திரம். மாமாவை ஏமாற்றி அங்கே ஒரு எல்லா ஏமாத்துக்காரனாக இருந்தாலும் ஒரு வேலை வந்தபோது கர்த்தர் சந்தித்தார். அதே 32 அதிகாரத்தில் யாக்கோபை சந்தித்தார். அதற்கு பின்பு அவன் வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடந்தது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொடுக்கிறவனாய் மாற்றினான். சோதர சிமியனும் லேவியும் போய் ஒரு பட்டணத்தில் உள்ள அத்தனை ஆண்மக்களையும் கொன்று போட்டார். அப்போ அவங்களையே அவங்கள அவன் நினைச்சு தான் சத்தம் போட்டான், என்னப்பா என் வாசனையை கெடுத்தீங்களே. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வாசனை இல்லாத ஏமத்துக்காரனாக இருந்தவன் யாக்கோ. ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் எப்படிப்பட்டான்? வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை, நீதிமானின் வாழ்க்கை, பாவியின் வாழ்க்கை, நாற்றம் எடுத்த வாழ்க்கை. இப்போ இன்னும் வாசனை உள்ள அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் வீசப்போர், வாசனை வீசப்போர், லீலி புஷ்பத்தை போல. அல்லேலூயா, லீலி புஷ்பம் மலரும் போது ஸ்தோத்திர மனரம்யமான மனிதர்கள் விரும்பக்கூடிய அருமையான வாசனை வீசும். அல்லேலூயா. அதே போல் நம்மை நீதிமானாக்கி ஸ்தோத்திரம், லீலி புஷ்பத்தை போல தேவன் நம்ம இணைசுவார், நிச்சயம் மாற்றுவார். அல்லேலூயா. பேதர் பாருங்க, இயேசுவை சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், சாபம் போட்டவன், ஆண்டவர் அவனை சந்தித்த போது எப்படி மாறிட்டான் பாருங்க. இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வைராக்கியமில் ஒரு சீசனாகி மாறினார். ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதளித்த பேதுரு தேவன் சந்தித்த போது எப்படி மாறிட்டான் அப்படின்னா, யூதருக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக, பரிசேயருக்கு முன்பாக, சோத்திர நியாயாதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக தைரியமாய் பேசினான். இயேசு தான் தெய்வம். காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவனை சந்தித்த போது நீதிமானாய் மாற்றினான். இந்த அனுதின கண்மலை தேர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை, புதிய திருப்பம், புதிய பரிசுத்தம், புதிய நீதி, புதிய அபிஷேகம், புதிய வாழ்க்கை நிச்சயமாய் தேவன் தந்து நம்ம நடத்து வர. நாம் ஜெபிப்போம். பிதாவே, எந்த மனிதன் நீதிமானாக்க வல்லமேல தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய், என் வாழ்க்கை ஒரு கெட்டுப்போன வாசனை உள்ளதாக மாறிவிட்டது என்று ஒருவேளை மனம் கலங்கினார், ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய குடும்பத்தை மனவீசும் மலர்களாய் மாற்றுவீராக. ஒரு லீலி புஷ்பத்தைப் போல மலருவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி மனவீசும் மலர்களாய் ஒரு நீதிமானின் வாழ்வை இதை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கட்டிடப் போகிறபடினாலே ஸ்தோத்திரம். குற்றங்கள், குறைகள், மீறல் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் பரிசுத்தப்படுத்தி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்று முதல் கதாவே மை ஸ்தோத்திரம் நீதிமானின் அனுபவத்தை கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்துவீராக. அப்படியே செய்ய போகிற அப்படின்னா ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜபங்கிறது நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனைத்து கல்வி தேர்ந்தெடுத்து சந்திக்கும் தேவ கிருபை நம்ம தாயின் ரத்துவதாக. ஆமென்.